ஆண்டுகளாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தவர் தனது 50வது கொள்ளையை மருத்துவர் வீட்டில் அடிக்கும் போது போலீசாரிடம் சிக்கி இருக்கிறார். சுவாரஸ்யமான சம்பவத்தின் பின்னணி என்ன? இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருபவர் கமலக்கண்ணன் மருத்துவர் வீட்டில் 50வது திருட்டை அரங்கேற்றிய போது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். வெள்ளி விழா திருடர் சிக்கியது எப்படி? சென்னை பள்ளிக்கரணை அடுத்த பெரும்பாக்கம் ராதாநகர் முதல் பிரதான சாலையில் வசித்து வருபவர் மருத்துவர் இந்து. மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் பணியில் இருப்பதால் குடும்பத்தினரை பிரிந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு வசித்து வந்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி மாலை வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றார். 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள், கை கடிகாரங்கள், 75,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் சாம் வின்சென்ட் விசாரணை மேற்கொண்டார். தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தில் இருவர் வந்து சென்றது தெரிய வந்தது. அவர்கள் சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த 60 வயதான கமலக்கண்ணன், 44 வயதான குமார் என்பது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மருத்துவர் வீட்டில் கொள்ளையடித்த 40 சவரன் தங்க நகைகள், 5 கைக்கடிகாரங்கள், 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரில் கமலக்கண்ணன் மீது சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளும், பள்ளிக்கரணையில் மட்டும் 9 குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. 25 ஆண்டுகளாக கொள்ளையில் ஈடுபட்டு வெள்ளி விழா கண்ட கமலக்கண்ணன் தனது 50வது கொள்ளையான கோல்டன் ஜூப்ளி கொள்ளையில் ஈடுபட்டு பள்ளி